என்றைய தலைப்பு ஆளும் வேலும் பல்லு கூர்தி என்றார்கள். இன்றைக்கி நம் உடம்பில் உள்ள உறுப்புகள்லேயே மிக வலிமையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பற்கள் தான். இன்றைக்கு இந்த பற்களுடைய எனாமுகள் பாதித்து சொத்தைகள் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம், பல் சிதைவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சென்ற தலைமுறை வந்து ஆளும் வேலும் பருதலுக்கு உறுதி அப்படின்னா உடம்புல உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய பல்லு தான். அதேமாதிரி ஆயில் நீடிக்கிறதுக்கும் பல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ பொதுவாக இந்த பல்ல ஏற்படக்கூடிய எனாமல்கள் பாதிப்பு வரும்போது தான் சொத்தைகள் வருது. எனாமல் எதனால் பாதிக்குது அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்கள், ப்ரஷ் யூஸ் பண்ணாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல் சிதைவு நோய்கள் வந்து குறைவாக இருந்தாங்க. இன்றைக்கி குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா அதிகமான பல் சொத்தைகள் உள்ள குழந்தைகள். நம்ம உமிழ்நீர் பொதுவாக வந்து பற்களில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து கரைச்சி அதை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை இயல்பாகவே நம்ம உடம்புக்குள்ளேருந்து பற்கள்லேருந்து அதை கரைஞ்சி அது உணவுக்குள்ளே போயிட்டு வயிற்றுக்கு போயிடும். ஆனால் இரவில் மட்டும்தான் நம்மளுடைய உமிழ்நீரானது அதை கரைச்சி உள்ளே போகாது. ஏன்னா நம்ம தூங்கும்போது அதனுடைய வேலையை வந்து குறைவாக இருக்கும்போது அதனால தான் வாயில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு நாற்றம் வருது. அதனால தான் நம்ம பல் துளக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்தோம். அப்போ அவ்வாறு இருக்கும்போது அந்த பழக்கங்கள் வந்து நமக்கு என்ன பொருள் இயற்கையில் கிடைத்ததோ அதை வச்சு பல் சுத்தம் செய்தார்கள். அதனால தான் பல்கள் வந்து சிதையாமல் நீண்ட ஆயுளோடையும் இருந்திருக்காங்க. நீண்ட நாள் பற்சிதைவுகள் இல்லாமல் ஒரு 60, 80, 100 வயது காலங்களில் கூட பற்சிதைவுகள் ஏற்பட்ட நபர்களை நாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த பற்சிதைவுகள் வந்து அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. மிக முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அதிகமாக நாம் தேய்க்கும்போது பல் எனாமுகள் பாதிக்கும்போது அந்த எனாமல் கோட்டிங் உள்ள தன்மை பாதிக்கும்போது அங்கே வந்து இயல்பாகவே அந்த இங்கே சொத்தை ஏற்படுறதுக்கான, ஏன்னா ஒரு பற்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதுதான் எனாமல். அது போயிடுச்சுனாவே பல் கூச்சம், ஈறுகளுடைய வளர்ச்சி சிதைவுகள் ஏற்படும் போது பல் ஆட்டம் காண்றது, பற்றில் சீர்க்கரம் விழுகிறது, பல் சிதைவு ஏற்படுறதுக்கு இது மிக முக்கிய காரணங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆளும் வேலும் பல்லு குருதினா ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி, கருவேலாம் பல்படி நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பழக்கப்படுத்தும் போது நம்மளுடைய உமிழ்நீர் தன்மையை வந்து அதிகரிக்கும். வயசாகும்போது அங்கே வந்து நம் உடம்புடைய இயக்க உறுப்புகளுக்கு போதுமான ஆற்றலை அங்கே பெறுகிறது. இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரசாயன பேஸ்ட்டுகள் என்ன ஆகும்னா உமிழ்நீருடைய உணவு சத்துக்கள் கிரகிக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து இழந்துருது. ஏன்னா நாக்குடைய கெட்ட சக்தியாக நம் உடம்பு அப்சர்வ் பண்ணும்போது அந்த இயக்க உறுப்புகளுடைய சோர்வும் அங்கே இயக்க உறுப்புகளுடைய பாதிப்பும் அதிகரிக்கும் போது நமக்கு வியாதிகள் தோற்றுவிக்கிறதுக்கும் அடிப்படையாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுத்தோன்னு முதன்மையாக செய்யக்கூடியதை ரசாயனத்தை கொண்டு தான் பல் துறக்கிறோம். தயவு செஞ்சு நம் பிள்ளைகளையும் நம்மையும் பாதுகாக்கிறதுக்கு இயற்கையே போதுமானது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கருவேலாம்பல்படி எல்லா நாட்டு மருந்து கடலையும் இருக்குது. அந்த பல்படியை உபயோகப்படுத்தும்போது பல் சிதைவுகளும் பல்களை நம்ம கையில் பல்லு விளக்கும்போது ஈறுகளும் எனாமல்களும் கண்டிப்பாக பாதிக்காது. அந்த வகையில் நம் பல்லை பேணுதலாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம உறுதியாகவும் அந்த பற்களை வைத்து கொள்வதற்கு இதை விட சிறந்த வழி இல்லை. நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.